வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. தமிழரசி சிவகுமார். இன்றைய தலைப்பை முதலில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதுதான் சரி, ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையில் பரிந்துரை. ஆட்சி கவிழ்ந்தால் எஞ்சிய காலத்திற்கு மட்டுமே தேர்தல். 2029 அமலுக்கு வருமா புதிய தேர்தல் நடைமுறை? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள். சார், வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் வலதுசாரியின் திரு சூரிய நாராயணன் அவர்கள். சார், வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள். சார், வணக்கம். ஆன்மீக அரசியல் கட்சியின் மாநில செயலாளர் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். வைத்திலிங்கம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் கட்சியின் சார்பு இல்லாமல் மூத்த பத்திரிகையாளராக அனைத்து தலைப்புகளிலும் நடுநாயகமாக கருத்துக்களை முன்வைக்கும் ராகவன் சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், இது பற்றிய உங்களுடைய முதல் கருத்து என்ன? அதாவது பொதுவாக மக்களவை மாநில சட்டப்பேரவைக்கு தனித்தனியாக தான் தேர்தல் நடந்து வந்தது. இப்போ இதனால் வந்து பொருட்கள் செலவு ஜாஸ்தியாச்சு, தேர்தல் நடத்தும் செலவு, அரசியல் கட்சிகளின் செலவு, அதிகாரிகளுக்கு பணிச்சுமை, திட்டங்களை சரியாக செயல்படுத்த முடியல, இப்படி பல பிரச்சனைகள் இருந்ததுனால்தான் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தலாங்கிற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனை ஒன்றும் புதிய யோசனை இல்லை. 1967 முன்னாடியே நம்ம நாட்டில் வந்து ஒரே நேரத்தில் இருந்த மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் தேர்தல் நடந்திருக்கு. 67 அப்புறம் அது நின்று போச்சு. அதே நேரத்தில் 1983 இதே மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம், மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் என்ற யோஜனை தெரிவிக்கப்பட்டது. அதாவது தேர்தல் கமிஷன் தான் இந்த யோஜனை தெரிவித்தது முதன் முதல்ல. ஆனால் அப்போ இருந்த மத்தியில் ஆளும் கட்சி அதை கண்டுகொள்ளவே இல்லை, அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. ஸோ 2014 பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு முழு வீச்சில் தேர்தல் களத்தில் இறங்கினப்போ தேர்தல் அறிக்கையில் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் பேசப்படவில்லை. திரும்ப 2016 பிரதமர் மோடி வந்து அதை மீண்டும் அதை வலியுறுத்தினார். அதன் பிறகு அப்போ வந்து அவர் சொன்னது வந்து எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இது வந்து சரிபட்டு வராது, நடைமுறைக்கு சாத்தியமில்லை, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 2019 மீண்டும் மோடி அதை வலியுறுத்தினார். ஏன்னா ஒரு வலுவான தேசத்தை கட்டமைக்கணும்னா சில நடைமுறைகள் செயல்படுத்தினால்தான் சாத்தியம் என்பது அவரது கருத்தாக இருந்தது. அப்போ அந்த யோஜனையை முன்வைத்து அதோட பின்னணியில் தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில் வந்து காங்கிரஸ் சார்பில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மத்திய அரசு பட் பாஜக சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் அமைச்சரவை செயலாளர் சிங், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசித் உள்ளிட்ட ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து ஒரு 39 அரசியல் கட்சிகள், பொருளாதார நிபுணர்கள், தேர்தல் கமிஷன் இவங்களோடலாம் ஒரு ஆலோசனை நடத்தி இப்போ 18,626 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை சமைச்சிருக்காங்க. சரி, அதில் என்ன இருக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. சரி, ஆனால் அதில் வெளிவந்த ஒரு தகவல் என்னன்னாக்கா செலவினங்களை குறைக்க முடியும், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால, தேர்தல் விதிமுறைகள் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த சுணக்கமும் இருக்காது.
அப்படின்னு ரெண்டு மூணு சஜஷன் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக இந்த இதை செயல்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, ஒரு சப்போஸ் ஒரு மாநில அரசு வந்து நம்பிக்கையில்லாம் தீர்மானத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் குறுகிய காலத்திலேயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து விட்டால் இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கூட சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது என்னவாகும் அப்படின்னு, இப்போ அதுக்கு விடை கண்ற மாதிரி அவங்க ஒரு நல்ல சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இது இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுனா 2029 எலெக்ஷன்லேருந்து நடைமுறைப்படுத்தலாங்கிற யோசனையில் தான் பொதுவாக மத்திய அரசு இருக்குது, குறிப்பாக மோடி அதில் கொஞ்சம் உறுதியாக இருக்கார். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். வைத்திலிங்கம் சார், உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்யலாம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அது பற்றி இதற்கு இந்த விவாதத்திற்கு அநேகமாக 2029 திட்டமிடுகிற இந்த விவாதம் அநேகமாக தேவைப்படாது. என்ன மோடி ஆட்சிக்கார போறது இல்லை, அதனால இது செயல்பட வேண்டிய ஒன்னாக இருக்கும். குப்பை குப்பை தொட்டி போக வேண்டிய அறிக்கை தான் இருக்கு. இப்போ வந்து ஆர்டிகல் வந்து 83-172 அரசு சட்டத்தை திருத்தம் பண்ணாதான் இது அமலுக்கு வரணும். சரி, இதுல என்ன தியரின்னாக்கா, இந்த 2 இன்ஜின் கான்செப்ட் தான். என்னன்னா, மத்தியிலும் மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு அதிகார வெறி, பாரதிய ஜனதா இருக்கிற அதிகார வெறி தான் இந்த ஏற்பாட்டிற்கு மூல காரணம். அவங்களுடைய என்னன்னா, அந்த மத்தியில இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமா மாநிலங்களுக்கு அந்த செல்வாக்கை, பணபலத்தை, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இறக்கி மாநிலம் உள்ளாட்சிகள் எல்லாத்தையும் கவனிகளை பண்ணணும். சர்வாதிகாரத்தினுடைய மிச்ச சொச்சங்களுக்கு மிச்சங்கிற இது ஒரு முதல் படி, சர்வாதிகாரத்தினுடைய முதல் படின்னு வச்சுக்கலேன். அப்படித்தான் நான் பாக்குறேன். இதுல இதை விட நான் சொல்றேன், முதல்ல கான்ஃபிடன்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது அப்புறம் போதும். அது என்னன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் அமெண்ட்மெண்ட்டுக்கு மாநிலங்களுடைய ஒப்புதல்கள்லாம் தேவையில்லையா? அப்புறம் டிஸ்டர்பன்ஸ், அவங்க சொல்ற காரணங்கள் தான் அபத்தமான காரணங்கள். என்னன்னா, ஒரு திடீர்னு ஒரு எலெக்ஷன் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாக்கா, அதுக்கு பிறகு மிச்ச காலத்துக்கு இப்ப 5 வருஷம் சொல்லுங்க, 2 வருஷத்துல ஒரு ஆட்சி கருது, மீது 2.5 வருஷத்துக்கு பொது தேர்தல் நடத்தீங்கிறாங்க. அதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல், அது அப்ப முதல் தேர்தல் செலவுல ஆகாதான். என்ன கடைசியா சொல்றாங்க, சிங்கிள் எலக்டார்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, இபிஐசி ஒண்ணு கொடுக்க போறாங்க. எலக்டார்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அந்த கார்டு பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி எல்லாத்துக்கும் அது பொருந்துங்கிறாங்க. ரைட், அது மட்டும்தான் இது வந்து ஒரு பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. ஏன்னா இது அந்த வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறது நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் இந்த கட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து இந்த அதுக்கு என்னன்னா, பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சு 3 நாட்களுக்குள் தான் அடுத்தது நகராட்சி உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தல் நடக்கணும். அப்ப அது மட்டும் வேற தேதி நடக்கிறதுனால குழப்பம் வராது. இதை விட கேலி கூத்து மட்டும் இல்ல, அபத்தம் என்னன்னா, அபத்தத்தின் உச்சம் என்னன்னா, இவங்க இந்த வார்த்தை ஜாலங்கள் வைத்து கொண்டுடுவாங்க. அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கைகளுக்கு அவர்கள் கொடுத்த வார்த்தை ஜாலங்கள்லாம் இருக்கு பாருங்க, நல்லிணக்கத்துல சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சமூக நல்லிணக்கம், பொருளாதார வளர்ச்சி, கட்டுப்பாடு, தேசிய உள்நோக்கு, அதை இது சொல்லி கப்சா அவர்கள் ஈடு இணையற்றவர்கள். அதே போல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வுட் லீட் டு இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துமா, அப்புறம் எல்லாத்தையும் விட சோசியல் ஹார்மோனியை கொண்டு உண்டாகுமா, எதற்கு இது இந்த ஒரு தேர்தலுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரிங்க சார், ஜனநாயகத்தின் குரல்களை எப்படி மெல்ல மெல்ல நெரிப்பது, அதுவும் வலிக்காம நெரிப்பது எப்படி, அவன் சத்தம் போடாம இருக்கணும், அவன் வலிக்காம இருக்கணும், இப்படி எப்படி அவனை கொலை செய்வது, இப்படித்தான் அவங்க சிந்திக்கிறாங்க. மெல்ல மெல்ல கொள்வது எப்படி ஜனநாயகத்தை, இது சர்வாதிகள் என்பதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஹிட்லர் ஹிட்லர் ஹிட்லராவது அவர் அப்படிதான் மக்களுடைய அதிகாரத்தை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்தார் ஹிட்லர். அவரை மக்கள் நேசித்தார்கள். அதற்கு பதிலாக அவர் கொடுத்தது என்ன, எதேச்சிகாரம், சர்வாதிகாரம், கொடுங்கோன்மைதான்.
அதைத்தான் இப்போது இருக்கிற மோடி அவர்களும் போடுக பார்க்கிறார். ஆனால் இந்திய மக்கள் அப்படி அல்ல, அவ்வளவு சுலபத்தில் ஏமாந்து விட மாட்டார்கள். இந்திய ஜனநாயகம் என்பது வெகு அம்பேத்கர் அவரால் கட்டி எழுக்கப்பட்டிருக்கிற வலுவான் அந்த பிரியாம்பிளுக்கு அடிக்கட்டு அடித்தளம், அதை யாராலும் அகற்ற முடியாது. ஆனால் இதை உணர்ந்த தலைவர்கள் அப்ப சொல்லிட்டு இருக்காங்க, அடித்தளத்தை அசைப்போம். அடிப்படை இருக்கு பாருங்க, கேசவாந்த பாரதி பல வழக்குகள்ல நீங்க பார்லிமெண்ட் நினைச்சாலும் எப்படி அடித்தளத்தை அசைக்க முடியாது அந்த என்று சொன்னார்களோ, அந்த தீர்ப்பையே வைத்து அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமல் அரசியல் சட்டத்தினுடைய மூலாதாரத்தை மாற்ற வேண்டிய தேவை வந்து சொல்ல பேசிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்னன்னா அந்த செகுலரிசம் அதெல்லாம் எடுக்கணும், அந்த சோசியலிசம் எடுக்கணும், சமத்துவம் எடுக்கணும். இந்த எதிரானவர்கள் எதிரானவர்களாக இருக்கிற காரணத்தினாலதான் கொஞ்சம் ரொம்ப துடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கருத்துக்களை வாங்கிவிட்டு திரும்பவும் வரேன் நானு. ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு சாராரின் கருத்துக்களை பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு, இன்னொரு பக்கம் இல்ல இது அபத்தமான முடிவு என்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ணன் வந்து மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ஆலோசகரா இருக்கிறார் நினைக்கிறேன். அவங்க தலைவர் சொன்னதை அவங்க தலைவர் முன்மொழிந்ததை குப்பை தொட்டில் போடுறேன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக இருக்குதுன்னா அதை பேர் வரவேற்க வேண்டிய. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கார், ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை வந்து வரவேற்றிருக்கார். அது வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவரில் அவரும் ஒருத்தர். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது திமுகவுக்கு வந்து பல திகிடு திட்டம்லாம் செய்ய முடியாதுங்கிற ஒரு பதட்டம் இருக்கிறது உண்மையான விஷயந்தான். ரெண்டாவது 2029 வரும்னு சொல்லி இந்த குழு பரிந்துரை பண்ணியிருக்கும் போது திமுக வந்து தேர்தல் ரேஸ்லேயே இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது வந்து காணாமல் போயிடும். அதுக்கான அச்சாரங்களை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை பற்றியெல்லாம் அண்ணன் கவலைப்பட வேண்டியதாக இல்லை. அன்னைக்கு மக்கள் ஜனநாயகம் பல புதிய அமைப்புகள் எல்லாம் தேர்தல் இருப்பாங்க, திமுகன்ற ஒரு கட்சி காணாமல் போயிடும். ஸோ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி அவங்க கூட்டணி கட்சியில் சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் வரும். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பல திருத்தங்கள் நம்ம வந்து தேர்தல் விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு அவ்வளோ இடைஞ்சல்கள் இருக்கும், பல இடங்களில் சுவரொட்டிகள் இது எல்லாமே சரி பண்ண நம்மளால் 2029 பல விஷயங்கள் அதை செஞ்சு முடித்து ஆரோக்கியமான ஒரு தேர்தல் நம்மளால் சந்திக்க முடியாது. ரெண்டாவது அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளவோ பொருளாதாரம், அதையும் தாண்டி அதிகாரிகளினுடைய பணிச்சுமை. இன்றைக்கி வந்து ஆசிரியர்களை வச்சு நம்ம வந்து தேர்தல் சந்திக்கிறோம், காவல்துறையினர், இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபிசிக்கலாக நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறோம். இதனால் பொதுமக்களும் கன்ஃபியூஸ் வராங்க, ஒன்று. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே திட்டங்களை வந்து சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொடுத்தாங்கன்னா உடனே எம்பி எலெக்ஷன் வரும், அந்த திட்டங்கள் வந்து எலெக்ஷன் காரணமாக நம்ம நிறுத்தி வைக்கிறோம், உடனே அது முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும். இப்போ அந்த அந்த திட்டங்களை வந்து எந்த அரசாங்கம் பார்த்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு தடங்களாக இது இருக்குது, ஒன்று. ரெண்டாவது பல வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நம்ம பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடவடிக்கை வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதம் நம்ம கொண்டு வரும். அந்த 3 மாசம்னு பார்த்தாலே அந்த 5 வருஷத்தில் வந்து 1.5 வருஷம் நம்ம இதுலேயே நம்ம காலம் வந்து போயிடுது. அப்போது எல்லா வகையிலுமே இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை வந்து ஓவரால் இந்தியாவில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டா கூட திமுக என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எதையுமே ஆமாம் பொதுமக்களோட பொதுமக்கள் நாங்களும் அதை வரவேற்கிறோம், அதை கண்டிப்பாக செய்யணும். அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி 2014 அதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. நான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறது வந்து பிஜேபியினுடைய ஆட்சி தான். எல்லா தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். ஆட்சி செய்யக்கூடியது யார் என்பதை தெரிந்தே ஒரு நடைமுறைக்காக நடக்கக்கூடிய தேர்தல். அதனால் இதை நாங்கள் சொல்கிறோம், எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிய பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த வாக்குறுதியை கணிசமாக நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கையோடு சொல்கிறோம். சரிங்க சார். கமல் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 2029 பிஜேபி என்பதே காணாமல் போய்விடும், அவங்க வந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு தரப்பு கருத்தும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஸில் திமுகவே இருக்காது என்ற கருத்தும் முதல்ல ஈடுபட்டாலும் நம்ம இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு எத்தகைய பயனை அளிக்கப் போகிறது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நேயர்களுக்கும் வணக்கம். அண்ணா ஆரம்பிக்கும் போது சொன்னார் இது மிக சிறப்பான திட்டம், இது ஒரு ரொம்ப இன்றியமையாத திட்டம் சொல்லி சொன்னார். இதுக்கு வள்ளுவம் அன்றைக்கே ஒரு திருக்குறள் கொடுத்துட்டான், நான் இன்றியமையா சிறப்பின திட்டம் ஆயினும் நான் குன்று பருவ விடல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது எவ்வளோ சிறப்பு திட்டமாக இருந்தாலும் தன் நாட்டு மக்களுக்கும் தன் குடிபெயருக்கும் அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னா அந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தில் இங்கே பார்க்கும்போது இவங்க எடுத்து வச்சது 2 விஷயம் தான் எடுத்து வைக்க முடியும். என்ன சொல்லுவாங்க? செலவை கம்மி பண்ணுறோம். என்ன செலவு கம்மி பண்ணுறோம்? பணிச்சுமையை குறைக்க. ஃபர்ஸ்ட் செலவு
அதான் எடுத்து வச்சிருக்காங்க. செலவை நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்றாங்க. எத்தனை கோடி செலவு கம்மி பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரைட், வச்சுப்போம். அதை செலவு கம்மியாகுது, ஒத்துக்கிறேன். இப்போ லோக்சபாக்கும் ராஜ்யசபா எம்பிஸாக உட்காந்துருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிகள் இவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இது மட்டுமே எடுத்துவேன், 788 பேர் இருக்காங்க. லோக்சபாவில் வந்து 534, ராஜ்யசபாவில் 245. ஸோ 785 பேர். இவங்களுக்கு கொடுக்குற சலுகைகள் எவ்வளோ தெரியுமா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்க இவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க? இவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எடுத்தோன்னா, இப்போ நாங்கள் ஆர்டிஐ போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் எலெக்ஷனுக்கு, இந்த 40 எம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு 25 கோடி. அதை கூட முழுசாக வாங்கி இவங்க ஒன்றும் செய்யலை. அந்த லெவலில் தான் இருக்குது. போய் கணக்கு எழுதி அதில் ஒரு தனியாக ஒரு இது ஓடிட்டுருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இவங்க செலவு மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த செலவு மிச்சப்படுத்துறத இந்த செலவு இது சொல் இது ஒன்று காரணமாக வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த எம்எல்ஏக்கும் எம்பிகளுக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத செலவுகள் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் மிச்சப்படுத்தினீங்கன்னா நான் எழுதி கொடுக்குறேன், 3 எலெக்ஷன் செய்யலாம். இந்த ஒரு எலெக்ஷனுக்கான செலவுல 3 எலெக்ஷன்ல கொண்டு வர முடியும். ஏற்கனவே பண்ண செலவுக்கே அங்க பிரயோஜனம் இல்ல. பண்ண போற செலவு எதுக்கு? அப்படி கிடையாது. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு நாங்க வந்து எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு 10,000 கோடி செலவு பண்றோம் வச்சுங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு திருப்பி நாங்கள் ஒரு 5,000 கோடி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ 15,000 கோடி ஆகுது. அதுக்கு நீங்க ஒரே எலெக்ஷனா வச்சீங்கன்னா 12,000 கோடியில முடிஞ்சிடும், ஒரு 3,000 கோடி மிச்சமாகும். ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த எம்எல்ஏ எம்பிக்கு சில சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு எத்தனை கால்ஸ் ஃப்ரீ, எத்தனை கேஸ் ஃப்ரீ, எங்க போறதுக்கு ஃப்ரீ, ஃபிளைட்டு ஃப்ரீ, அது ஃப்ரீன்னு எல்லா ஓசி ஓசி ஓசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அப்படி எடுத்து வச்சாங்க வச்சிங்களேன், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டோம்னா இதோட ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட். அடுத்தது, இப்போ இவங்க சொல்றது வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடத்திடுறேன்னு சொல்றீங்க, சரி நடத்திட்டீங்க, 100 நாளுக்குள்ள நாங்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறோம்னு சொல்றோம். அப்போ அதுக்கு செலவாகாதா? இந்தியா ஃபுல்லாக லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறீங்கல்ல, அப்போ அந்த செலவு என்ன கணக்கில் எழுதுறது? எப்படி இருந்தாலும் செலவு செலவு தானே. நீங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்க, ஒன்று மூணுமே இப்படி ஒரு திட்டங்க. இந்த திட்டத்துக்குள்ளே எப்படி கொண்டு வந்துருக்கோம் தெரியுமா? இதை எப்படி வந்து ஒரு இது பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இப்படி ஒரு வரையறை கொண்டு வந்திருக்கோம். இதை பண்ணினீங்கன்னா இத்தனை கோடி மிச்சம், இவ்வளோ மக்கள் விரியம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துவீங்க, ஒத்துக்கிறேன். இது மட்டும் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து தனியாக கொண்டு வருவோம். இப்போ இந்த இது எப்படி இருக்கும்னா, இவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர், பணக்காரன் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும், பெரிய கட்சி மட்டும்தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, சரி இதெல்லாம் இது அப்புறம் வரேன், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் உங்களால் பதில் சொல்லுங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன் நடந்துச்சு 2017, பணப்பட்டுவாடா நடந்துச்சா நடக்கலையா? எலெக்ஷனை நிறுத்திங்களா இல்லையா? ஒரே ஒரு தொகுதி, ஒரு 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் வச்சிருக்கிற ஒரு தொகுதியில் உங்களால் ஒரு தேர்தலை ஒழுங்காக நடத்த முடியல. ஏன் ஆர்கே நகர் போறீங்க? இங்கே இதில் எடுத்துக்கோங்க, ஈரோடு எலெக்ஷனு என்ன நடந்துச்சு, எங்க டீம் இருந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் எப்படி சார் நடத்தும், எனக்கு தெரியவேல மேடம், எப்படி நடத்துவாங்க எலெக்ஷன் கமிஷனு? இப்போ ஒரு தொகுதிக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற எலெக்ஷனையே இவங்களால கண்காணிக்க முடியல, அவ்வளோ பணப்பட்டுவாடா நடக்குது. 543 தொகுதிக்கு நடந்த 2019 ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் கேன்சல் பண்ணாங்க இந்தியாவிலேயே, வேலூர். ஏன் பண்ணீங்க? பணப்பட்டுவாடம் கட் பண்ணீங்க, பணக்கட்டுவாடான்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனை ஸ்டே பண்ணிட்டீங்க, 6 மாசம் கேஸ் நடத்துறீங்க. அப்போ ஒரு எலெக்ஷன் இப்போ உங்களால ஒரே ஒரு, அதாவது பாராளுமன்ற தொகுதி நடத்துறீங்க 543 தொகுதிக்கு, இதுலயே இவ்வளவு பிரச்சனை கண்டுபிடிக்க முடிஞ்சது, கண்ணுக்கு நேர தெரிஞ்சதுக்கே. அப்ப நீங்க ஒட்டு மொத்தமா பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? உங்களால் நடத்த முடியுமா என்ன? அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஜனநாயக படுகொலை நடக்கும். எப்படி வரும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூட்டினி வரும்போது, அந்த தேர்தலில் வரும்போது, முடிஞ்ச வரைக்கும் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு ஃபேர் ஆஃப் எலெக்ஷன் இருக்குல்ல, அது நடக்காம போகும். ஏன்னா 10,80,000 பூத்துக்குள்ள என்னமோ வருது, 11 லட்சம் பூத்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா 11 லட்சம் பூத்துக்கு மேல இருக்கு. இந்த அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப 11 லட்சம் பூத்னா ஆவரேஜா 2 பாக்ஸ் வச்சிங்க பேலட் பாக்ஸ், அப்ப 4, அப்ப 40-45 லட்சம் பேலட் பாக்ஸ் தேவை. இப்ப 40-45 பேலட் பாக்ஸ் தேவை அப்படின்னா, இதை எப்படி நீங்க கண்காணிச்சு எப்படி கொண்டு வருவீங்க? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு மட்டும் இருக்கு, இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா மேடம்? இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் மேடம், ஒரு கம்பெனி எடுத்துக்கங்களேன், இது நீங்க எடுத்துங்க, ஒரு கம்பெனி எடுத்துங்க. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனியில என்ன இருக்கும், ஒரு மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு உதாரணத்துக்கு சேர்மன் ஒருத்தர் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்.
வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஃபினான்ஸுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட், சேல்ஸுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஹெச்ஆருக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட். அப்போ ஒரு 1000 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனியை ஃபிராக்மெண்ட் பண்ணி தனித்தனியா ஸ்பெஷலைஸ் பண்ணி என்ன பார்க்க முடியல. சரி, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 140 கோடி மக்கள் இரண்டு முறை வாக்களிக்கணும். சரிங்க, இரண்டு முறை வாக்களிக்கணும். அப்ப அது ஃபேரான எலெக்ஷனா? நீங்க எதிர்பார்க்கிற 100% எலெக்ஷன் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்பர் 1 பாயிண்ட், செலவு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டை நீங்க ஒத்துக்கல. செலவு அதிகரிக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதை வச்சு நீங்க எடுக்கணும், இன்றியமையா திட்டமா இருந்தாலும் அது மக்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தா அதை செய்யாதன்னு 2.5 வருஷமே வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். இருக்கும் போது இல்ல, இன்னொரு விஷயம், இந்த முதல் சுற்று கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். சூரிய நாராயணன் சார், உங்களுடைய கருத்துக்களை இப்ப பதிவு செய்யலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பணம் மட்டும் அதுல பிரதானம் கிடையாது, பணிச்சுமை பிரதானம் கிடையாது, திட்டமிடல சரியாக பண்ண முடியுமான்றது பிரதானம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வலுவான கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறதா? கண்டிப்பா. வணக்கம். அதாவது சகோதரர் சொன்னாரு மோடியே இருக்காது, பிஜேபி எடுக்கக்கூடிய. நான் என்ன கேக்குறேன், 1967 வரைக்கும் அம்பேத்கர் கலைச்சாரு, அப்ப எலெக்ஷன் கட்சிகள் அரசியல் கட்சியில 35 கட்சி சப்போர்ட் பண்ணுது. அப்ப 40 இப்ப யார் சப்போர்ட் பண்ணலாம்? மாநில கட்சிகள், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் கட்சிகள், இந்திய அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுக சார்பில் திமுக பணம் கொடுத்தா பண்ணாங்க. நான் எங்க செய்திருக்கு, நான் எலெக்ஷன் தரிசனம் எங்க கேட்கிறேன், ஒரு சாதாரண மனிதன் பணி கொடுத்து அந்த கட்சியை 5 வருஷம் தடை செய்யும். அது பிஜேபி சரி, காங்கிரஸ் சரி, சிபிஐ சரி, அனைத்து இப்படி ரஜினா பேசுறது சாதாரண மனிதன் மாறினது. இப்ப சூரியநாராயணன் சார், நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது பணம் மிச்சப்படுத்தலாம், பணிச்சுமையை குறைக்கலாம் சொன்னா கூட இது சர்வாதிகார போக்குடன் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது அப்படின்ற முன்வைக்கப்படும் கருத்துக்களை எப்படி எதிர்கொள்றீங்க? அப்ப அம்பேத்கர் அவர்கள் சர்வாதிகார முடிவு எடுத்தாரா? மேலும் சர்வாதிகார முடிவு எடுத்தாரா? 1967 வரைக்கும் சர்வாதிகார ஆட்சி நடக்குதா?
பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூலு காலேஜ் எலெக்ஷன் பூத் எல்லாம் இருக்கும். இப்ப 3 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் ஒரு வருஷத்துல நடந்ததா மத்திய அரசோட திட்டம் எடுக்கலையா அந்த திட்டங்களை கொச்சதான் எடுத்துட்டே போக முடியாது. மத்திய அரசோட திட்டங்கள் மாநில அரசு திட்டங்கள் போகும் என்னோட சகோதரர் திமுக சொல்லல. ஏன்னா கல்வாநிதி அவர்கள் இதை ஆதரிச்சாரு. அப்ப கல்வாநிதிக்கு எதிரான கட்சியா திமுக அப்படி இல்ல நான் ஒத்துக்கல. அதே மாதிரி எம்ஜிஆர் பண்ணாரு அண்ணா திமுக ஒத்துட்டார் வைத்திய ஒத்துட்டார். என்னன்னா இது பஞ்சாயத்து எலெக்ஷனும் நடத்தல முனிசிபாலிட்டி எலெக்ஷனும் நடத்தல நல்ல தேர்தல் பல வருஷங்கள் எம்ஜிஆர் நிறுத்தினாரு ஜெயலலிதா நிறுத்தினாங்க தெலுங்கு நிறுத்தினாங்க பேச முடியும். அப்ப நீங்க கண்டிப்பா எலெக்ஷன் நடத்த வேண்டும் அப்படின்னு என்பது பஞ்சாயத்து எலெக்ஷன் எதிராக நடக்கும் நகராட்சி எலெக்ஷன் எதிராக நடக்கும். அப்ப எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சித்தளங்களும் எல்லாரும் நிம்மதியாக ஒரே தேர்தல் நடத்தும்போது எதா இருந்தேன் நீங்க முக்கியமா அம்பேத்கர் கொடுத்தத இந்திரா காந்தி ஒரு சர்வாதிகார 100 மாநில கட்சி சகோதரர் கட்சிய ஜனநாயக காங்கிரஸ் தந்தாங்க. அப்ப ஜனநாயக தடுக்கலை செய்த காங்கிரஸ் செய்து எலெக்ஷனை முடிக்கிறத இப்ப இருக்கிறீங்க. மோடி அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. இப்ப காங்கிரஸ் மோடி எது செஞ்சாலும் தப்பா செஞ்சிருக்காங்க. மோடி செய்தது அனைத்துமே செய்யல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மைத்தம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் செய்தவர்கள் இப்ப தேசிய கட்சிகள் கட்சியோட வாழ்த்தாங்க. நீங்க எதிர்த்து நிகழ்ச்சி உண்மை இந்த இது வந்து மக்களுக்காக மக்களுடைய தொடர்ந்து பேசுவோம் வைத்திலிங்கம் சார். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இது ஜனநாயக முறையிலான இந்த தேர்தலில் இந்த குதிரை பேரமோ இல்ல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சரியான தேர்தலாக அமையும், மக்களுக்கு சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையாக அமையும் அப்படின்ற கருத்தை எப்படி எதிர்நோக்குறீங்க? இல்ல எந்த முறையாக இருந்தாலும் யார் அதை அமல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது யோக்கியம் நடக்குமா இல்ல முரண்பாடா நடக்கும் ஜனநாயகத்தை கொலை செய்யுமா என்பதை யார் செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நம்ம நீங்க பார்க்கணும். இப்போ வாஜ்பாய் காலத்துல இருந்த பிஜேபி தான் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு மோடி பிஜேபி வாஜ்பாய் காலத்து பிஜேபி அவசரப்படாதீங்க. அதனால வாஜ்பாய் பிஜேபி இன்று இல்லாமல் மோடி பிஜேபி சர்வாதிகார பிஜேபியாக மாறிவிட்டதோ
அதே போலத்தான் செவ்வாய் காங்கிரஸ் இன்றைக்கு மாதிரி கார்கே காங்கிரஸ் ஆகவும் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆகவும் மாறி இருக்கிறது. இது மக்கள் நலன் சார்ந்த ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்ட ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக காங்கிரஸ் வளர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு அத்தபூர்வமான பிரச்சனை வரும்போது அதை குறுக்க பேசுறத தவிர்த்துருங்க. தெளிவா சொல்றேன், வாஜ்பாய் காலத்தில் இருந்த பாஜக எப்படி இந்த மோடி காலத்தில் இல்லையோ அதே போலத்தான் இந்திரா காந்தி காலத்தில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு மல்லிகார்ஜுன கார்கே காலத்திலும் ராகுல் காந்தி காலத்திலும் இல்லை. அது தெளிவு. ஒண்ணு, கடலைக்கு மேல அரசியல் சட்டத்தை நாம திருத்தி இருப்போம். அதனாலே அரசியல் சட்டம் வந்து திருத்தப்பட முடியாததுன்னு அர்த்தம் கிடையாது. தேவைக்கு ஏற்ற போல, காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற போல அவசியத்தின் பார்த்து திருத்தொகையை ஏற்றுக்கொள்வதும் மரபு. அதுதான் ஜனநாயகம். அத்தகைய ஜனநாயகத்துக்கு போய் இதுல மாத்திரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ எல்லாம் அப்போ நடந்தது காலம் மாட்டுக்கு இருந்தப்ப ஒரே தேர்தல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சரியில்லைங்கிறதால மாத்தினாங்க. அப்புறம் நீங்க இப்பவே இந்த 100 நாள் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் சொல்றது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வந்தா 2.5 வருஷத்துக்கு நடத்துறீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க இப்ப நான் ஒரு விஷயம் யார் நடத்துகிறார்கள்ங்கிறத பத்தி முடிவு பண்ணு சொன்னேன்ல. இப்போ தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, இன்னும் பல பல கட்சிகள், அருணாச்சல பிரதேசம்ல இருந்து, கோவால இருந்து, எல்லாத்தையும் ஜனநாயகம் பட்ட பாடு சரிபடுமோ பறிபடும் யார் ஆட்டு வச்சது யார்? பஞ்சாப்ல வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால தூங்க விடாம ஆட்சி செய்ய தடுத்துக்கிட்டு இருக்கீங்களே யார்? நீ சர்வாதிகாரத்தன்மையோடு இந்த நிலவு யார் என்பதை பொறுத்துத்தான் அமையும். இது முக்கியமா இன்னொரு பிரச்சனை சொல்றேன். இந்த அறிக்கையிலேயே அவங்க என்ன சிபாஸ் பண்ணிருக்காங்கன்னா, சட்டப்படி நிலைநிற்கத்தக்க ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குங்க. சந்தேகம், ஒரு மெக்கானிசம் கிரியேட்ங்கிறாங்க. இவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, சட்டத்தின் பார்வையிலே உரசல்லே இது முக்கியமாங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனாலதான் சட்டப்படி நிலைநிற்கத்தக்க ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குங்கன்னு சிபாஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த 140 கோடி மக்கள் இருக்கிற ஜனநாயக நாட்டுல எவ்வளவு பேர் தெரியுமா எழுத்து மூலமா கொடுத்திருக்காங்க? 21,558 பேர் தான் எழுத்து மூலமா இந்த கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி கிட்ட எழுத்து மூலமா கொடுத்திருக்காங்க. அதுலயும் சொல்றாங்க 80% பேர் ஆதரிச்சிருக்காங்க. எத்தனை பேரு? 21,558. எத்தனை மக்கள்? 140 கோடி மக்கள். இது எவ்வளவு ஒரு கேலி கூத்து எங்கேயாவது உண்டா? யாரும் கேட்டீர்கள். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க செலக்டிவா முன்னாள் அரசியல் யாரெல்லாம் தலையாட்டுவாங்களோ அவங்களாம் தூக்கிட்டு கமிட்டி யார் போட்டு தலையாட்டு பொம்மைகள் தானே, இந்த தலையாட்டி பொம்மைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கமிட்டிக்கு போட்டு ஒரு கமிட்டிக்கு கொடுத்தா அதை வந்து அப்படியே நான் நமக்கு அத்தனை பேர் ஏத்துக்கணுமா? இதை விட இதுக்கு விட கேள்வி கூத்தே இருக்கு. பண்ணுவாங்க அவங்க எப்படி நான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மற்றவங்க ஏத்துக்கணும்னா நீங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்ப்பா நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நான் நடைமுறைப்படுத்தி இதுதான் புல்டோசிங். அதுதான் இப்ப யோகி ஆதித்யநாத் நடத்தா இருப்பாங்க அதுதான். சரிங்க சார், தொடர்ந்து அதாவது என்னன்னா, இந்த கமிட்டி மேல இருக்க நம்பகத்தன்மை அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அது கேலி கூத்தாகவே இருக்கிறது. அதனால இது பிராக்டிக்கலி இம்பாசிபிள். இங்க ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படும் அப்படின்ற கருத்தை என்ன சொல்றீங்க? இது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சொல்லப்பட்டு வந்தது தான். சரி, இப்போ பிரதமர் மோடி அது வலுவாக அந்த யோசனையை செயல்படுத்த முனைந்திருக்கிறார். சரி, அதுக்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், வைத்திலிங்கம் சார் சொன்னார் அது விஷயம் எதுவா இருந்தாலும் செய்யற நபர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணுமே. நம்பிக்கை இல்லாத பொழுது எப்படி அந்த திட்டத்தை நம்ம வந்து நடைமுறைக்கு? இல்ல, இப்ப இந்த எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்குது அப்படின்னா, ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சி. ஓகே, இன்னும் சில எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஜனநாயகத்தை ஜனநாயக கட்டமைப்பையே இவங்க சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன அச்சம்
இருக்கிறது என்றால், அதாவது என்னன்னா, இப்போ வைத்தியல சார் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி வளர்ந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிறாரு. அவங்க அதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னார்னாக்க, நாளைக்கு மோடி ஆட்சிக்கு வரமாட்டார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதை ரத்து செய்வோம் என்பது போல் அவருடைய கருத்து இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? அதாவது இப்போ ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிறதுனால இப்போ தேசிய பிரச்சனைகள் தான் முக்கியமாக எலெக்ஷனில் பேசப்படும். அப்போ எங்களுடைய பிராந்திய இஷ்யூவை பேச முடியாது, அதனால நாங்கள் நினைச்சபடி எங்களது செய்ய முடியாது, மக்களோட நம்பிக்கையை பெற முடியாதுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரச்சாரமே பண்ண வேண்டாம், உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுருவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சம் என்னென்னா, இந்த பிரதமர் ஆட்சி முறையிலேருந்து மோடி வந்து குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சி முறைக்கு மாற்றி அமைச்சிருவாரோங்கிற அச்சம் அவங்களுக்குலாம் இருக்குது. அது எப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, எல்லாவற்றும் மேலாக ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுன்னா அதை வரவேற்பது தான் முறை, அது நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் செலவினம். சார் சொன்னார் தேர்தல் அடுத்தடுத்து நடத்தினா கூட தான் ஒரே நேரத்தில் நடத்தினாலும் செலவு ஜாஸ்தியாக தான் கேட்குறாரு. போன எலெக்ஷனில் 60,000 கோடி ரூபாய் இந்த எலெக்ஷனுக்காக செலவிட்டுருக்காங்க. இதில் வந்து தேர்தல் கமிஷனும் செலவு பண்ணியிருக்கு, அரசியல் கட்சிகளும் செலவு பண்ணியிருக்கு. இப்போ ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் அந்த செலவுகள் குறையும், அது உண்மைதான். அதில் வந்து தேர்தல் கமிஷன் இன்னொன்று சொல்லியிருக்கு, இந்த பரிந்துரையில் வந்து இந்த குழு என்ன சொல்லியிருக்குன்னாக்க, நாங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம். அதான் மக்களவை பிரதிநிதிகள் மாநில சட்டப்பேரவை பிரதிநிதிகளும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுப்போம், அதுக்கு அடுத்த 100 நாட்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரதிநிதி தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவைத் தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்துவோம், அதை எப்படி நடத்தி முடிப்போம்னா ஒரே ஆண்டில் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆள் பிரச்சனை, நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் வந்து ஒரே நேரத்தில் நடத்தி முடிச்சிடலாம். ஒன்று, ஏன் அந்த மாதிரி ஒரு உள்ளத்தரத்தோடு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தேர்தல் நடத்தும் நேரம் ஒரு சீசன் சரியில்லை, பருவநிலை கோளாறு இருக்கனால இப்போ மலைப்பிரேசம் வந்து மழைக்காலம் குளிர் அப்படி இப்படின்னு எதாக இருக்குன்னா அங்கே பொருட்கள் கொண்டு செல்வதில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அங்கே மட்டும் வேண்டுமானால் அந்த ஆண்டுக்குள்ளேயே அடுத்த ஒரு மாதங்கள் நடத்தி விடுவார்கள், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் ஒரே தேர்தல் நடத்துகிற நோக்கமே வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா மக்களவைக்கும் ஓட்டு போட்டுருவாங்க, மாநில சட்டப்பேரவைக்கும் ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி சில பேருக்கு லீவ் போட முடியாது, சில பேர் வெளிநாடு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று. சரி, இந்த பொருட்கள் கொண்டு செல்வது, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது அதான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னாக்க தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் இருக்குது, தயாரிக்கப்படும், எடுத்து செல்லப்படும். அந்த பாதுகாப்பு படைய நிலைநிறுத்தலில் வந்து ஒரு ஒன் டைம் அவங்கள ஈடுபடுத்தினா போகிறோம். சும்மா தேர்தல் வந்து ஒவ்வொரு தனியும் அவங்கள 10 நாள் இங்கே போ, அங்கே 10 நாள் அங்கே போகணும்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு நிர்வாகம் என்ன பண்ணு தெரியாமல் பிரச்சனை வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தேர்தலுக்குள்ளேயே இந்த தேர்தல் கமிஷன் இதை அமல்படுத்திச்சுன்னா அடுத்த உடனே ரிமோட் ஓட்டிங் கூட கொண்டாலும் கொண்டுருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓட்டு போட்டுடலாம், அதனால் வந்து அந்த பிரச்சனையும் வராது. சரிங்க. ஸோ இதனால் வந்து இதில் நன்மைகள் தான் அதிகம். ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி போகும்போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளதான் சரி. ஏன்னாக்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நாளைக்கு காங்கிரஸ் கூட ஆட்சிக்கு வரட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. சரிங்க, அது அவங்களுக்கு லாபம் தானே அதில். சரிங்க சார், நம்ம பேசுவோம். கமிஷ் சார், அதாவது ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி செல்வதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு புதிய திட்டம் என்று வரும்பொழுது முக்கியமான எதிர்பார்ப்புகள் எங்கிருந்து வரும், முக்கியமாக ஆதரவு எங்கிருந்து வரும்னா இளைஞர்களிடமிருந்து தான். அப்படி அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற நீங்கள் இந்த திட்டத்தை மட்டும் ஏன் அதில் இருக்க மைனஸை மட்டும் பார்க்குறீங்க?
இல்லை அதை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், செலவுகள் மட்டும் மிச்சப்படுத்தப்படும் சொன்னேன். சார் நிறையா நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு, அவருக்கான விஷயங்கள் திருப்பி நாங்கள் அப்படியே எடுத்து வைக்கிறோம். இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரே டைமில் நடக்கும்போது அது பிரச்சனை இருக்காதுன்னு. நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போது நீங்கள் உங்களோட நிர்வாக இதை மட்டும்தான் பார்க்குறீங்க. அட் த என் பாயிண்ட் யார், மக்கள் தீர்ப்பு, மெகசின் தீர்ப்பு. அப்போ அவனுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க, அவன் எவ்வளோ ஃபேராக அவனால் எலெக்ஷனை ஓட் பண்ண முடியுன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல. அவனுக்கு மாநில அரசு, இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா, மாநிலத்துக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஸ்டேட்டை வந்து ஒரு கட்சியை வந்து நிலைப்பாடு இருக்கும். ஸ்டேட்டுக்கு வரும்போது சென்ட்ரலுக்கு வரும்போது, உதாரணத்துக்கு டெல்லியே எடுத்துப்போமே, டெல்லியில் வந்து ஸ்டேட் வந்து ஆம் ஆத்மி, சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வரும். தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த கன்ஃபியூஷன், அப்போ ஒரு தேர்தல் ஒரு நாடு ஒரு தேர்தல் போது வருமா வராதா, நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ பாயிண்ட், இவங்க எல்லாருமே வந்து நிர்வாகம் நீங்கள் நிர்வாகம் பிரச்சனை கிடையாது, மக்கள் தான். அவன் என்ன முடிவு எடுக்கிறான் அவனுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? மேடம் இது நான் இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூனாக வேலை செய்யணும்னா கூட மினிமம் 10வது படிச்சிருமா, அவரோட வேலை டி வாயின் வருது, கிளர்க் அவர் வந்து கிளர்க்கு கையெழுத்து போட்டுக்கிறது, கலெக்டர் கையெழுத்து போட்டுக்கிறது, திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி ஜெராக்ஸ் இருக்கு, மாதிரி சின்ன வேலை தான். ஆனால் அதுக்கே 10வது படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நாட்டுக்கே ஒரு அதிபராக வராரு, பிரதமராக வராரு, முதலமைச்சராக வர்றாருனா அவருக்கு எந்த படிப்பு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்கிறமும் நல்ல திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்தால் போதுன்ற அந்த ஒரு நல்ல அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதன், ஒரு சிட்டிசனாக இருக்கிறவன் ஓட்டு போடுறான்னா அவனுக்கு 100% எந்தவித குழப்பமும் இருக்கக்கூடாது, அவனுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஹேர்டில்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஹிண்ட்ரன்ஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத நல்ல நிலைமையில் நல்ல மனநிலையில் வந்தால் மட்டும்தான் அவனால ஓட்டு கரெக்டா செய்ய அளிக்கப்படுகிறது. திருச்சிக்கு போகணும்னா எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? அதுல 5% இருப்பாங்களா? மொத்தம் 70% வாக்காளர் மேடம். ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு எலெக்ஷன் போது 5% மக்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போய் ஓட்டு போடுற மக்கள் இருப்பான். நீங்கள் இந்த 5% மக்களை பார்க்குறீங்க, நான் 70% மக்கள் தெளிவாக வாக்களிக்கணுன்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? 30% மக்கள் வாக்களிக்காம இருக்காங்க, அதில் 5% மக்கள் வெளிநாட்டில் இருக்கான், இல்லைனா வந்து வேற ஊர்ல இருக்கான், இதுக்காக செலவு பண்ணிட்டு போக மாட்டேங்கிறான், எப்படி வாக்களிக்க மாட்டேங்கிறான், வாக்களிப்பு ஏற்றணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. 5% இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் அதே ஊர்ல இருந்து அங்கேயே வாக்களிக்கிற, அதே மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிற 70% மக்கள் அப்படி இருக்கணும். இப்போ 70% பார்க்கணும், 5% பார்க்கணுமா? எப்பவுமே நடக்கும். அப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா மட்டும் அத்தனை பேர் கரெக்டாக வாக்களிச்சிடும். அப்போ போட்டோம் இந்த வாட்டியில். இதில் என்ன ஒரு விஷயம் வருது சொல்கிறேன் வச்சிங்களேன், இந்த கவர்மெண்ட்டோட இது என்னன்னா, இப்போது பெட்ரோலோட விலை எத்தனை நாளாக மேடம் அப்படியே இருக்கு? கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆல்மோஸ்ட் இருக்கு. ஏன் ஏற்றவே இல்லை? 5 மாநில தேர்தல் வந்துச்சு, 3 மாநில தேர்தல் வந்துச்சு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள், 4 வருஷம் கொள்ளை அடிச்சிருவாங்க. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, போட்டு வரிய போட்டு 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 மக்களை மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு கடைசி அந்த 1 வருஷம் சலுகைகளா வாரி 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 வழங்கி, மக்கள் நல்லா பேருவாங்க. ஏன்னா மறதி வந்து ஒரு தேசிய வியாதி, மனிதனுக்கு மறதி ஒரு தேசிய வியாதி. அதனாலதான் இந்த மாதிரியான இந்த ஊழல் செய்யற அரசியல்வாதிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணானே இவன் போனதுல இவன் ஒரு தடவை கூட நிக்க வைக்க கூட. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க இந்த சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வரீங்க, 67 கருணாநிதி ஆதரிச்சார், இப்ப வந்து நீங்க இப்படி பேசுறீங்களே, இதாங்க அப்ப கூட தான் பேலட் பாக்ஸ் இப்ப வந்து மாத்ததுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா, அப்ப இருந்தது வந்து பேலட் பாக்ஸ் இல்ல, அப்ப வந்து வாக்கு சீட்டு இருந்துச்சு, இப்ப வந்து பேலட் பாக்ஸ் இப்ப மாத்திக்கிறீங்களா? பேலட் பாக்ஸ்ல இருந்து வாக்கு சீட்டு திருப்பி வருவீங்களா? இவி மிஷின் வந்துட்டீங்க, மாற்றம் வந்து ஏத்துக்கலாம், அதுக்காக நீ அடிப்படை ஸ்ட்ரக்சரே மாத்துன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரிங்க சார், புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்குள்ள நீங்க பாக்குறீங்க, இப்போ இது எல்லாமே இவங்க இப்படி பேசுறாங்கல்ல. இப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னா, 100 நாளுக்குள்ள ஜெனரல் இந்த எலெக்ஷன் பண்ணிடுன்னு சொல்றாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன். இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு மேடம், 3 மாசத்துல நீங்க திருப்பி லோக்கல் பாடி எலெக்ஷன் கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? அந்த எந்த இது பார்ட்டி வந்து ஆட்சியில இருக்கோ அந்த பார்ட்டி தான் 100% ஜெயிக்கும். என்னன்னு கேக்கலாம்.
முடியாதுன்னு நினைச்சனா எதுவுமே முடியாது. நம்ம குடவோலை முறையில் தொடங்கின தேர்தல் என்பது இன்னைக்கு வந்து இவிஎம் மிஷின் வரைக்கும் மாறி வந்திருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி ரிமோட் ஓட்டிங் சிஸ்டம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து பர்சனலாக 10,000 கொண்டு போவோம், இன்னைக்கு ஒரு கார்டில் கொண்டு போகிறோம். அது முதல்ல வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வருமா, பேங்க்கில் வந்து மோடி கொள்ளடிச்சிட்டு போயிடுவார், மத்திய அரசாங்கம் கொள்ளடிச்சின்னு போய்டுனாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு சாமானிய வியாபாரிகளில் தொடங்கி இன்றைக்கி பேடிஎம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மாற்றம். அப்படி இன்றைக்கி வந்து இந்த குழு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பல விஷயங்களை வந்து அவங்க முன்னர் ஏன்னா இன்னும் நமக்கு வெளியே வரல, வெளியே வரல. 29 நடத்தலான்ற ஒரு உதாரணம் வந்திருக்கு. ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது முடியாது, நடக்காதுன்னா முடியாது என்பதை உடைக்கக்கூடிய இடத்துல தான் நீ பிஜேபியும் மோடி அரசாங்கமும் இருக்கு. பல விஷயங்கள் எடுத்து பாருங்க. மாநில தேர்தல் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தேசிய தேர்தல், இது ரெண்டுத்திலுமே கொள்கைகள் வேறு வேறு உடையவர்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. அதனால ஓட்டு கேட்பது என்பது சிரமமாக இருக்கும் நினைக்கிறாங்க. அதாவதுங்க, சுயநலத்துக்காக கூட்டணி வைக்கிறவங்க, சுயநலத்துக்காக கட்சி மாறுறவங்க, சுயநலத்துக்காக பொய் வாக்குறுதி கொடுக்கறவங்களுக்குலாம் இந்த தேர்தல் வந்து இந்த நடைமுறை வந்து அபத்தமா தான் தெரியும். கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, சேவையை மட்டுமே, தேசத்திற்காக மட்டுமே அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து இதெல்லாம் இருக்கா, நடைமுறையில இருக்கா, இவங்க எல்லாம் இருக்காங்களா எங்கேயாவது? அதாவதுங்க, தேடிதான் எடுக்கணும். வேணா குறைவாக இருக்கலாம், தேசிய அளவில் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து ஒரு விஷயம் நீங்க நல்லா பாருங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமையும் பொழுதுதான் திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு வரும். அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரும்பொழுது ஒரே நேர்கோட்டில் அரசாங்கம் இயங்கும். இது வந்து மக்கள் தான் தீர்ப்பு. அண்ணன் சொன்னதுல ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம், என்னதான் ஆமாங்க, மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. இப்ப இந்த சட்டத்தை வந்து பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, முன்மொழிகிறாங்க, கொண்டு வரதுக்கான முயற்சி 2029 வைக்கிறாங்க. அடுத்து வந்தாங்கன்னா அதுக்கான அதிகபட்ச வேலை செய்வாங்க. ஆனா ஓட்டு போட போறது சாமானிய மக்கள் தானே. அப்ப மக்கள் முடிவு பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மக்கள் வந்து முடிவு பண்ணி தான் பிரதமரை வந்து 10 காலம் ஆட்சி வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 5 காலம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது ஒரு நம்பிக்கை. அப்ப அதே மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கு, அவங்களுக்கு தெரியும் நிறைவான கருத்து. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஊழலுக்கு வழிவகுக்காது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்காது, பண வீரியம் இருக்காது, அதிகப்படியான வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும். குறிப்பாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பாஜக இதையும் நிறைவேற்றும் என்பதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ராகவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது மூணு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, இந்த ஒரே தேர்தல் ஒரே தேசம் இந்த பரிந்துரையை வந்து 50% மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் போரும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அனைத்து மாநிலங்களையும் ஒப்புதல் கொடுத்தாலும் சரியாக வரும்னு நினைக்கிறேன், ஒன்று. அதே நேரத்தில் இந்த கொள்கை பிடிப்புடன் இருக்கும் கட்சிகள், அரசியல் கட்சிகள் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி தேர்தல் சிஸ்டத்தில் இந்த உதிரி கட்சிகள், சிறிய கட்சிகள் ஒழிக்கப்படும். அது ஒரு நன்மை தான். சரிங்க சார். கொட்டல கமிஷன் வாங்கி ஊழல் செஞ்சு கொள்ளடிச்சு வச்சு நாங்கள் எலெக்ஷன் வரல. 5 நீங்கள் 5 நீங்கள் நிறுத்தினாலும் 6வது நடத்தினீங்கன்னா அதே கேண்டிடேட் தான் நிற்கிறாரு, திருப்பி அவர் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு ஒன்று எடுத்திருக்கீங்களா? ஜனநாயகத்தின் நாங்கள் வந்து நிற்கிறோம் சொல்கிறீங்களா? ஒரு கட்சியினால, ஒரு கேண்டிடேட்னால இது ஆர்கே நகரில் நடந்திருக்கு, வேலூரில் நடந்திருக்கு. அப்போ அதுதான் சொல்லலாம். அப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடத்துவோம். அடுத்த 3 கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடத்துவோம். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் நடத்தும் போது எங்ககிட்ட அந்த அளவுக்கான இது இருக்காது. அப்போ இங்கே ஜனநாயகப்படி யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றத இவங்க தெளிவுபடுத்துறாங்க. நீங்களாம் வராதிங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போம், நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் வராதிங்கன்றது தான் இவங்க சொல்ற இந்த கருத்தில் இங்கே வைக்கிற முக்கியமான விஷயமா பார்க்க. நன்றி, நன்றி. சூரிய நாராயணன் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரு வரியில் சொல்லாதீங்க
மக்களுக்கு தெரியும், மக்கள் அதாவது அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் சட்டத்தினுடைய 83, 172 பிரிவை மட்டும் திருத்தம் பண்ணால் போதும், மாநிலங்களுடைய வேக்சினேஷன் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இது எதேச்சவாரத்துக்கு தான் வலியுறுத்தும் வகுக்கும். இப்ப நண்பர் சொன்னார்ல, சின்ன கட்சிகள் ஒழிக்கணும்னு, அவங்க இலக்கே அதுதான். மாநில கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பதனுடைய உள்ளக்கிடக்கை, அவருடைய அடிப்படை நோக்கமே அதுதான். இன்னைக்கு இந்த கவு பெல்ட்னு சொல்ற அந்த மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலேயும் மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்கின்றன, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சட்டமும் நீதிமன்றமும் அதை அனுமதிக்காது. நிச்சயமாக இது லீகல் ஸ்க்ரூட்டினிங்க, இது அடிவிட்டு போகும், நிச்சயமா நிற்கும். மக்களுக்கு எதிரான சட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.